நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வலியுறுத்தி மக்கள் நீதி சமூக பேரவை தீர்மானம் நிறைவேற்றியது கடலூர் மாவட்டம் வேப்பூரில் மக்கள் சமூக நீதி பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது வேப்பூர் மகாலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநில நெறிக்குழு உறுப்பினர் சின்னச்சாமி ஆசிரியர் தலைமை தாங்கினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் லட்சுமணன் மாநில மகளிரணி தலைவி மணிமேகலை ஆகியோர் முன்னிலையில் நல்லூர் ஒன்றிய செயலாளர் பழமலை வரவேற்று பேசினார் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில நெறிக்குழு தலைவர் வழக்கறிஞர் ராம் மனோகரன் சிறப்புரை ஆற்றினார் பின்னர் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக என இரு கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணியை உருவாக்கி தமிழகத்தில் ஊழலற்ற நல்லாட்சியை தர வேண்டும் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் விரைவாக அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வலியுறுத்தி வரும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மக்கள் சமூக நீதி பேரவை சார்பில் அடையாள உண்ணாவிரதம் இருப்பது என்றும் அதைத் தொடர்ந்து ரஜினி வீட்டின் முன்பு அவர் அரசியலுக்கு வரும் வரை அல்லது சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்